வணக்கம் மக்களே, மகிமாவின் தமிழாற்றுப்படைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் எதை பற்றி பேச போகிறோம் தெரியுங்களா? நம்ம வாழ்க்கையில் 1008 ஐடியா வச்சுருப்போம், ஆனால் அதை செயல்படுத்தவே முடியாது. அதை செயல்படுத்தணும்னு நம்ம வெளியில் அப்படி வரும்போது அதை அப்படியே தூக்கி நம்மளை உள்ளே போடுறதுக்குனே நம்மளை சுற்றி 4 பேர் காத்துட்ருப்பாங்க. அப்படியே வந்து யார்கிட்டனா ஒரு ஐடியா, இது மாதிரி நான் ஒரு தொழில் பண்ண போகிறேன், இது மாதிரி நான் ஒரு வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு யார்கிட்டனா ஐடியா கேட்டு பாருங்களேன், 4 பேர் 400 ஐடியா கொடுப்பாங்க. 400 ஐடியாவும் உருப்படாத ஐடியாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லைங்க. அப்படியே நம்ம கொஞ்சம் வந்து உள்ளே உட்காருங்க. வெளியில் நம்ம மனசில் இருக்கிறத வந்து யார்கிட்டனா நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து அவங்க வந்து எப்படிலாம் அதை நம்ம மற்றவங்கக்கிட்டலாம் அவங்க பரப்பி நம்மளுடைய மனசுக்குள்ளே இருந்த விஷயத்தை வேர்ல்டு பிபிசி நியூஸ் லெவலுக்கு கொண்டு போவாங்க அப்படின்றது தான் வந்து நிதர்சனமான உண்மை. ஸோ நமக்குள்ளே என்ன நினச்சிட்ருக்கோமோ அதை மட்டுமே நாம் செய்யணும். இப்போ நீங்கள் ஒரு தொழில் தொடங்குறீங்களோ இல்லை வேலைக்கு போகிறீங்களோ ஏதாவது ஒரு புதுசாக பண்ணுறீங்களோ, தைரியமாக துணிஞ்சு இறங்குங்க. அப்போ தான் வந்துட்டு நம்மளால் சாதிக்க முடியும். அதை விட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்தா என்ன நினைப்பான், எதிர் வீட்டுக்காரன் பார்த்தா என்ன நினைப்பான், சொந்தக்காரன் பார்த்தா என்ன நினைப்பான், எதையுமே யாரும் எதையுமே நினைக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்களோ அதை மட்டுமே நீங்கள் செய்ய தொடங்குங்க. அதுக்கு தான் வந்து என்னென்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுக்கான எத்தனை பக்கங்கள் இருக்கோ அத்தனை பக்கங்களையும் நாம் யோசித்து பார்க்கணும். அந்த பக்கங்கள் வந்து 10 பக்கங்கள் கூட இருக்கட்டும், எல்லாத்தையும் உட்காந்து யோசிங்க. ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்குதுன்னா 2 பக்கமும் நம்ம பார்த்து அதன்படி நம்ம ஒரு விஷயத்தை நம்ம முடிவு பண்ணுறோம் இல்லைங்களா? அது மாதிரி நம்மளுடைய செயலுக்கும் நம்மளுடைய நினைவுக்கும் நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறதுக்கும் எத்தனையோ பக்கங்கள் இருக்கும். அத்தனை பக்கங்களையும் அலைசி ஆராய்ந்து எந்த வழியில் நம்ம போனால் வெற்றி பெறுவோம் அப்படின்றது மட்டும் நீங்கள் உட்காந்து யோசிச்சிங்கன்னா உங்களை அடிச்சுக்க ஆள் கிடையாதுங்க. அப்படியே நீங்கள் வந்துட்டேன்னு வச்சிங்களேன், அவ்வளோதான். ஊரில் இருக்கிறவங்களாம் நம்மளை பின்னாடி பேசினவங்க எல்லாரும் முன்னாடி மூக்கில் விரலை வச்சுக்கிட்டு அண்ணாந்து பார்ப்பாங்க, எப்படி இருந்த இவன் இப்படி ஆயிட்டானடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து என்ன சொல்கிறீங்களா, என்ன செய்யலான்னா நாம் பண்ண போகிறது ஒன்றுமே கிடையாது. நமக்கு தோணின விஷயத்தை நமக்குன்னு நல்லது நினைக்கிற 4 பேர் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட மட்டும் பேசுங்க. இல்லை உங்களுக்குள்ளே நீங்களே பேசுங்க. உங்களுக்கு மேலான இருக்கிற ஒரு சக்தி கூட துணையாக வச்சுக்கிட்டு அந்த சக்தி கூட மௌனத்தால் நீங்கள் பேசுங்க. பேசுனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வெற்றி அடையும். இதுக்கு அழகான ஒரு புத்த பிக்ஷுக்களுடைய கதை ஒன்று இருக்குங்க. அதாவது ஒரு பெரிய வியாபாரி இருக்காரு, அந்த வியாபாரிக்கு 3 பிள்ளைங்க. ஆனால் அவர் நல்ல சொத்துக்கார அந்த வியாபாரி, பணத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வச்சிட்ருக்கிறவர். அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம வியாபாரத்தை வந்து நம்ம 3 பிள்ளைங்கள யார்கிட்ட கொடுத்தாக்கா அந்த வியாபாரத்தை பெருக்குவாங்க அப்படின்ட்டு அவர் தோறும் யோசித்து பார்த்துட்ருக்காரு. அப்போ அவரால் சரியாக கணிக்கவே முடியல. அவரால் எந்த பிள்ளை எப்படி பண்ணுவான்றதை கணிக்க முடியல. அதனால் அவர் வந்து ஒரு யோசனை பண்ணுறாரு. என்னன்னாக்கா அவர் ஒரு சீப்பு வியாபாரி. அவர் என்ன பண்ணுறாரு, 3 பிள்ளைங்களையும் கூப்பிட்டு, தம்பிங்களா இங்கே பாருங்கப்பா, இந்த சீப்பு வந்து நான் கொடுக்குறேன் உங்ககிட்ட. உங்களுக்கு வந்து இந்த சீப்பு வியாபாரத்தில் நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து மேலே முயற்சி பண்ணி முன்னுக்கு வருவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நான் டார்கெட்டு கொடுக்குறேன். இந்த சீப்பை வந்து அந்த மலை மேலே இருக்கிறாங்க பாருங்கள் புத்த பிச்சுங்க, அவங்கக்கிட்ட வந்து சீப்பை விற்றுட்டு வாங்க. எவன் வந்து நிறைய சீப்பை விற்கிறானோ அவனுக்கு என்னோடய வியாபாரத்தை நான் எழுதி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்களாம். இந்த 3 பசங்களும் வாயை பொழக்கிறானுங்களாம். என்ன அப்பா நம்மளை பழி வாங்குறாரா, எதுக்காக இப்படி பழி வாங்குறாரு, மொட்டை அடிச்சிருக்கிற புத்த பிசுக்கிட்ட போய் சீப்பை விற்றுட்டுவான்னு சொல்கிறாரு. அப்பாவுக்கு ஒரு வேளை எதனா கழண்டு போச்சோ மர கழண்டு போச்சோன்னு யோசிக்கிறாங்க. அப்புறமா யோசிச்சு சரி அப்பா எது சொன்னாலும் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும், அதன்படி நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அந்த சீப்பை வாங்கிட்டு போகிறானுங்க. போயிட்டு என்ன பண்ணுறானுங்க, எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறாங்க. வந்துட்ட பிறகு அப்பா கேட்குறாரு, முதல் பையன்கிட்ட கேட்குறாரு, என்னப்பா எத்தனை சீப்பு விற்ற நீ அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், அப்பாப்பா நான் போனேன், எல்லாருமே வந்து சீப்புன்னு கேட்டவுடனே தலையை தடவி பார்த்து எனக்கு எதுக்குப்பா சீப்பு அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன சொன்னேன், ஒரு சீப்பு வாங்கிக்கிங்க, முதுகு இது சொரிஞ்சிக்கலாம், அப்பப்போ எதனா கடிக்கும் பின்னாடி, அந்த முதுகு சொரியறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு 2 புத்த பிக்ஷு வந்துட்டும் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க அந்த முதுகு சொரியறதுக்கு அப்படின்னு சொன்னான். சரிப்பா ஓகே, 2வது பையனை வாடா
என்ன நீ என்ன வித்த அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வந்து என்ன சொல்கிறாரு, நான் ஒரு 100 சீப்பு விற்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. 100 சீப்பா பரவாயில்லையே, நீ எப்படி விற்ற அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை புத்த பிஷுங்கிட்ட போயிட்டு நீங்களாம் வந்துட்டு பார்க்குறதுக்கு அப்படியே பல 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 நிற்கீங்க, நம்ம புத்த பகவானும் வந்து ஞான ஸ்வரூபத்தோடு அமைதியான முகத்தோடு அப்படியே இருக்காரு. இவங்களை வந்து பார்க்குறதுக்காக பக்தர்கள்லாம் வராங்க இல்லைங்களா, மலை மேலே ஏறி வரும்போது அவங்க மேலே தூசு தும்புலாம் பட்டு தலையெல்லாம் கலைஞ்சி அப்படியே ஒரு தலைவிரி கோலமாக வராங்க. அவங்க வர்றவங்க வந்து புத்தர் அந்த மாதிரி தரிசித்தா புத்தரையே வந்து நம்ம அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால் வர்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து சீப்பை கொடுத்து இந்த தலையெல்லாம் வாரிக்கிட்டு போய் புத்தரை பாருங்கன்னு சொன்னேன் வந்து ஒரு 100 சீப்பை வந்து அந்த புத்த பிஷுங்க வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடப்பாவீங்களா, இப்படிலாம் கூட யோசிப்பானா அப்படின்னு சொல்லி அப்பா என்ன பண்ணுறாரு, சரி நம்ம 3வது பையன் என்ன பண்ணி வச்சுருக்கான் அப்படின்ட்டு அந்த பையனை கூப்பிட்றாரு. நீ என்னடா பண்ண அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன், நான் 1000 சீப்பு விற்றுட்டேன்ப்பா அப்படின்றாரு. 1000 சீப்பா எப்படிப்பா, என்ன ஆச்சு, என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாரு அப்பா. ஒன்றும் இல்லைப்பா, அங்கே போன உடனே எல்லா புத்த விஷயமும் பார்த்து நான் சொன்னேன், இங்கே வந்து புத்த பகவானை பார்க்குறதுக்கு எவ்வளோ நூற்றுக்கணக்கான பக்தர்கள் எல்லாம் வர்றாங்க. வர்றவங்க வந்து புத்தரை தரிசிச்சுட்டு போகும்போது கீழே போனவுடனே மறந்துடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி மறக்காமல் இருக்கிறதுக்கு இந்த பார்த்தீங்களா இந்த சீப்பை வந்து அவங்க கையில் கொடுத்து அனுப்புங்க, ஆளுக்கு ஒரு சீப்பை கையில் கொடுங்கன்னு. அதுக்கு வந்து அந்த புத்த பிஷுங்க சொன்னாங்க, சீப்பு கொடுத்தா எப்படிப்பா புத்தரை மறக்காமல் இருப்பாங்க, சீப்புக்கும் புத்தருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டாங்க. நான் என்ன பண்ணேன், முதல் நாளே அந்த சீப்பில் புத்தரோட பேரையும் அவருடைய அறிவுரைகளெல்லாம் பொறிச்சு வச்சுட்டேன். அதனால் என்ன பண்ணேன், நைஸாக எடுத்துன்னு போய் அந்த சீப்பை காமிச்சு, இங்கே பார்த்தீங்களா இந்த சீப்பில் புத்தருடைய பொன்மொழிகள்லாம் இருக்குது, இந்த பொன்மொழிகளை பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்கு வந்து புத்தரோட ஞாபகமும் வரும், இந்த சீப்பை பார்க்கும்போதெல்லாம் அவங்க புத்தரை தரிசிச்சுட்டு போன நினைவுகள் வரும், அவங்க எப்போவுமே புத்தரை மறக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். அவ்வளோதான், 1000 சீப்பு பிச்சுக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம், ஐயோ நம்ம பிள்ளைங்களுக்கு இவ்வளவு மூளையா, கொஞ்சம் அப்படியே அசந்து போய் நிற்கிறாரு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அவர் யாருக்கு வந்து தன்னுடைய வியாபாரத்தை கொடுத்துருப்பாருன்னு சொல்லிட்டு. அதனால தாங்க நம்ம என்ன செய்யணும்னு நம்ம மனசு சொல்லுதோ அதை வந்து நாம் தான் வந்து முடிவு பண்ணி செய்யணும். மற்றவங்கக்கிட்ட நம்ம வந்து அறிவுரை கேட்குறோம் சஜஷன் கேட்குறோம்னு போனோன்னு வச்சிங்க, நம்மளோட ஐடியாவை அவங்க எந்த அளவுக்கு அவங்க ஐடியாவாக மாற்றி நமக்குள்ளே திணிப்பாங்க அப்படின்றது வந்து நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்துக்கலாம். உட்காருங்க, யோசிங்க, நமக்குன்னு கொடுத்த கடவுள் கொடுத்த அறிவை நல்லா பயன்படுத்துங்க. இவ்வுலகத்தில் இருக்கிற ஒரு ஒரு விஷயத்துக்குமே பல காரணங்கள் உண்டு, அந்த பல காரணங்களையும் அலசி ஆராய்ந்து நாம் செயல்படுத்தும் போது வெற்றி நமக்கு. இதை மட்டும் நாம் உறுதியாக நினச்சிக்கணும். எப்போவுமே வந்துட்டு நம்ம மற்றவங்கள நம்பி இருந்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்றைக்குமே நம்ம மற்றவங்கள நம்பி தான் இருக்கணும். இன்றைக்கி ஒரு விஷயம் நீங்கள் செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்றைக்கி முடிங்க. இன்றைக்கி முடியலைன்னா ஒரு பேப்பர் பேனா எடுத்து 10 வாட்டி எழுதுங்க, இந்த விஷயத்தை நான் நாளைக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு நினச்சி எழுதுங்க. எப்போவுமே வந்துட்டு மனசோட சக்தி விரலுக்கு உண்டு, விரலோட சக்தி எழுத்துக்கு உண்டு. எழுத்து நம்மை பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் இடையே ஒரு நூல் போல இணைச்சி நம்மளுடைய எல்லா விதமான விருப்பங்களையும் ஆசைகளையும் நிறைவேற்றும். என்ன மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வரும். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.